रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि त्रिनायमेन अस्मद्गुरोर्भगवतोऽस्य रेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदाहन्तगुरवे भूयो भूयो नमो नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्रारणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यान् सहस्रचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै सभायै नमः। मुकुन्दमालैल 22वद् श्लोकम् इति भक्तापाय भुजङ्गगारुडमणि त्रैलोक्यरक्षामणिहीन्र श्लोकम் சென்ற ஸ்லோகங்கள்னால எம்பெருமானை வர்ணித்து பாடுகின்ற அந்த வேளையிலே எம்பெருமான் கண்ணனிடம் மனமுருகி நின்றவராக ஆழ்வார் நம்மை உஜ்ஜீவிக்க வழி தேடி கிருஷ்ணாக்கியம் ஆபீயதாம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் சொன்னார். மருந்து நமக்காக எப்பொழுதும் தயாராக இருக்கக்கூடியது. எப்பேற்பட்ட மருந்து அப்படின்னால் லோகத்தையெல்லாம் சர்வதா ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஏன பூதானி ஜாயந்த் ஏன ஜாத்தானி ஜீவந்தின்னு சொன்னால் போல எம்பெருமான் கண்ணனுடைய அனுகிரகவசாத் இந்த லோகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. போன 21வது ஸ்லோகத்தில் ஜானாமி நத்வாம் வினா அப்படின்னு சொன்னார். உன்னை தவிர வேற ஒருவரை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா கிருஷ்ணேதி மங்களம் நாம யஸ்யவாச்சி பிரவர்த்ததே தஸ்மை நஷ்யதி ராஜேந்திர மகாபாதக கோட்டையா அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணன் என்ற வார்த்தையை சர்வதா எவன் ஒருவன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறானோ தஸ்மை நஷ்யதி ராஜேந்திர ஏ ராஜேந்திரா அவனுக்கு எப்பேற்பட்ட பஞ்சமகா பாதகங்கள்லாம் கூட அவன் பண்ணியிருந்தாலும் கிருஷ்ணன் என்ற திருநாமத்தை அவன் சர்வதா உச்சரித்து கொண்டே இருந்தால் அவனுக்கு எல்லா விதமான பாபங்களும் நாசமாறுது அப்படின்னு சொல்றார். தஸ்மை நஷ்யதி மகாபாதக கோட்டையா அப்படின்னு மகாபாதக கோட்டிகளில் இருக்கக்கூடிய எந்த பாபங்களாக இருந்தாலும் கூட கிருஷ்ணன் என்ற திருநாமத்திற்குடைய பலத்தினால அதெல்லாம் நாசமாய் போடுறது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் கேட்ட உடனே பெருமாள் நிருத்தரனா அதாவது வாயடைத்து போய் நிற்கிறான். என்ன உத்தரம் திருப்பி சொல்கிறதுன்னு தெரியல அவனுக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஆழ்வார் ஒரு விஷயத்தை சாதிப்பார், உடனே கிருஷ்ணன் அதற்கு மேலே ஒரு கேள்வி கேட்பான், அதற்கு ஏற்றா போலே அடுத்த ஸ்லோகமானது அமையும். இதுதான் நம்ம முகுந்தமாலையில் பார்த்துன்று வர சங்கதி. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய சங்கதி அப்படிதான். இந்த ஸ்லோகத்தில் முகுந்தனுக்கு வாயில வார்த்தைகளே வரல. என்னென்னவோ சொன்னார், கடைசியில் ஜானாமி நத்வாம் வினா அப்படின்ட்டார். எப்படி அத்வைத சித்தியில் மறுசூதன சரஸ்வதி சொல்கிறாரோ, கிருஷ்ணாத் பரம் கிமப்பி தத்துவம் நாகம் ஜானே அப்படின்ட்டார். தத்துவமாய் நின்ற எம்பெருமான் கண்ணன் அவனை தவிர வேறு யாரையும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னுட்டார். ஆகையினால முகுந்தனே பரதேவதை அப்படின்னு நமக்கு தெரியறது. அதுவும் எல்லா பலன்களையும் நமக்கு கொடுக்க வல்லவன். அது எப்படிப்பட்ட பலன்கள்லாம் சின்னாமுசாமி சொல்கிறார், சர்வானிஷ்ட நிவிருத்தி பூர்வக சர்வபல பிரதன் அப்படின்னார். எல்லா விதமான அனிஷ்டங்களையும் போக்கு அடித்து
நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய பலன்கள் எதெல்லாம் இருக்கோ அவைகளை மட்டும் எம்பெருமான் கண்ணன் நமக்காக தருகிறான் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட பலன்களை பிரார்த்தித்து அந்த பலன்களுக்காகவே நம்மையெல்லாம் அந்த பலன்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே நம்மையெல்லாம் எம்பெருமான் ரட்சித்து கொண்டு இருக்கிறான். அப்போ நாமெல்லாம் அவனை பிரதிதினம் பிரார்த்திக்கிறோம். எப்படி பிரார்த்திக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரார்த்திக்கிறார். பரம்பொருளே அவன்தான்னு நினைக்கிறான் வேதாந்திகள். பாகவத கதைகள்லாம் கேட்கிறவர் எம்பெருமான் சர்வசக்தி படைத்தவன், லீலா விபூதியில் அவன் பண்ணுற லீலைகளுக்கு அளவே இல்லை அப்படின்னு நினைக்கிறா. ஆச்சரியத்தில் மூழ்கி போகிறா. ஒவ்வொருத்தர் இடையன் அப்படின்னு கூப்பிடுறார். மதுராபுரிக்கு தலைவன்றா. போன பாசுரத்தில் போன ஸ்லோகத்தில் சொன்னா இல்லையா, ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணா பாரீண ஹே மாதவ ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரே குரு ஹே புண்டரீகாட்சமாம். அப்போது கோபாலக ஆரம்பித்து புண்டரீகாட்சன் பரியந்தம் எம்பெருமானுக்கு ஏற்பட்ட விசேஷணங்கள். அந்த விசேஷணங்கள் எல்லாவற்றையும் நாம் அவனிடத்திலே தெரிவித்தபடியினாலே இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் என்ன நினைக்கிறார், அவனுக்கு கண்ணச்சல் பட்டுடுமோ அப்படின்னு நினைக்கிறார், திருஷ்டி தோஷம் வந்துடுமோ அப்படின்னு. ஏன்னா நாமெல்லாம் பாப்பிகள். பாப்பிகளுடைய வாக்கிலிருந்து எம்பெருமானுடைய சௌந்தரிய லாவண்ய குணங்களையெல்லாம் நாம் வர்ணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி எம்பெருமானை வர்ணிக்க வர்ணிக்க திருஷ்டி தோஷம் வந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கலங்கி போய் எம்பெருமானே என்ன பண்ணுறானா, வேறு பக்கம் பார்க்கிறானா, ஒரே புகழ்ந்துட்டே இருக்காளே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஸ்ரேயஹா நகா திசத்து அப்படின்னார் இந்த ஸ்லோகத்தினால. அப்படி எம்பெருமானிடத்தில் ஒரு அத்தியந்த பக்தி, அத்தியந்த பக்தியினுடைய வெளிப்பாடின் காரணமாக கிருஷ்ணன் என்றால் யார், கிருஷ்ணனிடத்திலே நாம் எதற்காக ஆத்மசமர்ப்பணத்தை பண்ணணும், நமக்கு எம்பெருமான் கிருஷ்ணனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய ஒரு யோக்கியத்தை எப்படி வந்தது, இதனால் கிருஷ்ண கதையினுடைய வர்ணனையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் நமக்காக அருளி செய்கிறார். பக்தாபாய புஜங்ககாருடமணி ஸ்திரைலோக்கிய ரக்ஷாமணி கோபீலோச்சன சாத்தகாம்புதமணி சௌந்தர்ய முத்ராமணி. பக்தாபாய புஜங்ககாருடமணி ஸ்திரைலோக்கிய ரக்ஷாமணி கோபி லோச்சன சாத்தகாம்புதமணி சௌந்தர்ய முத்ராமணிஹின்னு ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஸ்லோகம். எக்காந்தாமணி ருக்மணி கணகுச்ச துவந்தைக பூஷாமணி ஸ்ரேயோ தேவசிகா மணிர் திசத்து நக கோபால சூடாமணி. எப்பேற்பட்ட மணி அவன் அப்படின்னு சொல்றார். மணிமந்திர ஔஷதாதிகளுடைய காரியங்கள் நம்மையெல்லாம் மேன்மைப்படுத்துறது தான். இப்பேற்பட்ட மணி அவன் ரத்னம். அந்த ரத்தனத்தை நம்மிடத்திலே நாம் வைத்து கொண்டால் நமக்கு எல்லா விதமான சிரேயஸும் கிட்டும் அப்படின்றது ஆழ்வாருடைய அபிப்பிராயம். முதல்ல பதச்சேதத்தை பார்த்துடலாம், பதவுரைகளை பார்க்கலாம். பக்தாபாய புஜங்ககாருடமணி ஸ்திரைலோக்கிய ரக்ஷாமணி. பக்தாபாய புஜங்ககாருடமணி, பக்தர்களுடைய துக்கமாகிற சர்ப்பத்துக்கு கருடமணியாகவும், திரைலோக்கிய ரக்ஷாமணி மூன்று லோகங்களுக்கும் ரக்ஷணமாக இருக்கக்கூடிய மணியாயும், கோபி லோச்சன சாத்தகாம்புதமணி கோபிகளுடைய கண்களாக இருக்கக்கூடிய சாதக பக்ஷிக்கு மேகசிரேஷ்டமாயும், சௌந்தர்ய முத்ராமணி சௌந்தரியத்திற்கு முத்ராமணியாகவும், காந்தாமணி ஸ்திரீகளுக்கு சிரேஷ்டையான ருக்மணி ருக்மணி பிராட்டியினுடைய கனக குச்சத்வந்த நெருங்கிய
இரண்டு அவயவங்களுக்கு ஏகபூஷாமணிகி முக்கியமான அலங்கார மணியாகவும் இருக்கக்கூடிய தேவசிகாமணிகி தேவர்களுக்கு சிரோபூஷணமாக இருக்கக்கூடிய மணியாகவும் கோபால சூடாமணிகி கோபாலர்களுக்கு சூடாமணியாக இருக்கக்கூடியவராகவும் விளங்கக்கூடிய எம்பெருமான் கண்ணன் நக நமக்கு ஸ்ரேயா திசத்து ஸ்ரேயஸை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷ வியாக்கியானம் சின்னாமு சுவாமி எந்த சைலியில் போயிருக்காரோ அந்த சைலியில் நாம் பார்க்கலாம். பக்தாபாய புஜங்க காருடமணிஹி, இது முதல் பதம். ஒரு கருட பச்சை கல் அப்படின்னு ஒரு கல், அந்த கல்லுக்கு சமீபத்தில் சர்ப்பங்கள் இருக்காது. சாங்கிய சாஸ்திரத்திலே சொல்கிறா மணி மந்திர ஔஷதாதிகள்னால துக்கங்களை போக்க முடியுன்ற இடத்துல மணின்னு கோடிட்டு காட்டுறா. அது மாதிரி சில மணிகள் இருக்குது. நாம் கூட இப்போது எல்லாரும் ஜோசியக்காரர் சொல்கிறான்னு சொல்லிட்டு நாமெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, விதவிதமான மணிகள். பச்சை கல் போட்டுக்கிறா, சிவப்பு கல் போட்டுக்கிறா, ஆண்களே போட்டுக்கிறாள் இப்போல்லாம் விதவிதமான மணிகளை. ஏன்னா இந்த ராசிக்கு இந்த கல் நல்லதுன்னு சொல்கிறா. அது மாதிரி கண்ணன் அப்படின்றவன் ஒரு மணி, பக்தாபாய புஜங்க காருட மணி. பக்தர்களுக்கு துக்கம் இருக்கு, அந்த துக்கத்தை போக்கடிக்க கூடியது, அந்த துக்கத்தை போக்கடிக்க கூடியது தான் கண்ணன்ற அந்த ரக்ஷா காருட மணி. துக்கம்ன்றது இந்த இடத்துல சர்ப்பம். சர்ப்பத்தை எப்படி காருட மணி போக்கடிக்குமோ அது மாதிரி துக்கம், நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்களை காருட மணின்னு சொல்லக்கூடிய கண்ணன் போக்கடிக்கிறான். துக்கத்தை சர்ப்பங்களாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இதை ராமகதா கலி, ராமகதை அப்படின்றது ஒரு கலி, அதாவது சர்ப்பம் போல. இந்த கலியுகம்ன்றது சர்ப்பம் போல, சர்ப்பம் போல இருக்கக்கூடிய கலியுகத்தை ராமகதை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ராமாயணமானது சர்ப்பத்தை போக்கடிக்கிறதுன்னா ராமகதா கலி பன்னக பரணீனர் புரந்தரதாசர். அப்போ ராமகதை அப்படின்றது கலியுகத்தில் இருக்கக்கூடிய கோர சர்ப்பத்தை, கலியுகம்னு சொல்லக்கூடிய கோர சர்ப்பத்தை கொக்கி போட்டு பிடிக்கக்கூடிய பரணி, அந்த பரணி போல இருக்கக்கூடியது தான் ராமகதைன்னு அப்படின்றார். அது மாதிரி துக்கம் அப்படின்றது சர்ப்பத்துக்கு சமானமாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமானமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இந்த இடத்துல ஆழ்வாரும் காற்றார் காருட மணிஹி அப்படின்னு. அந்த காருட மணியினாலே போக்கடிக்கக்கூடிய சர்ப்பத்தை போல எம்பெருமான் கண்ணன் என்று சொல்லக்கூடிய காருட மணி மூலமாக இந்த துக்கமாகிற பக்தர்களுக்கு ஏற்பட்ட துக்கத்தை போக்கடிக்கக்கூடிய முடியும் அப்படின்னு சொல்ற லோகத்தார். மணிமந்திர ஔஷதாதிகள் சர்ப்பங்களுக்கு விரோதி அப்படின்னு சொல்றது கூட காருட மணியை மனசில் வச்சுதான் சொல்றார். அதான் முதல்லயே ஒரு ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணேதி மங்களம் நாம எஸ்ய வாச்சி பிரவர்த்ததே தஸ்மை நஷ்யதி ராஜேந்திர மகாபாதக கோட்டையாக அப்படின்னா. பகவன் நாமாவுக்கு மகாபாதக நாசகத்துவம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா. பகவன் நாமாவுக்கு மகாபாதக நாசகத்துவம் உண்டு அப்படின்னு பல இடங்களில் நிரூபிச்சிருக்கா நாமோச்சாரணத்துக்கு. பகவன் நாமாவுக்கே மகாபாதக நாசகத்துவம் உண்டுன்னா பகவத் சன்னிதானத்தில் இருந்தால் நமக்கு மகாதுக்காதி நிவர்த்தகங்களுக்கு கேட்கவா ஓடும், தாராளமாக ஆகும். ஏன்னா எம்பெருமானை சேவிக்கணும், அர்ச்சாமூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் சர்வதா சேவிச்சுட்டே இருக்கணும். அப்படி எம்பெருமானை சேவிக்க சேவிக்க நாம் பண்ண பாப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நம்ம சுவாமி தேசிகனே நிறைய இடங்களில் நிரூபித்து காட்டுற அர்ச்சாவதாரத்தினுடைய மேன்மையை பற்றி பேசும்போது. அது மாதிரி அதி சுந்தர காருட மணி சமான வர்ணமாக இருக்கக்கூடிய அந்த நீல வர்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த திருமூர்த்தியை நாம் சர்வதா சேவித்து கொண்டிருந்தால் நமக்கு எல்லா விதமான துக்கங்களும் போகும் அப்படின்றது கருத்து. உடனே பெருமாள் கேட்குறான், உமக்கு அப்படிப்பட்ட பக்தி இருக்கா மாதிரி தெரியலையே அப்படின்றான். உடனே சொல்கிறான், திரிலோகத்தில் இந்த
இருக்கக்கூடிய எல்லாரையும் ரட்சிக்கிறா போல உபனிஷத் சொல்றது ஏதோ வா இமா நிபூதா நிஜாயந்தே ஏன் நஜாதா நிஜீவந்தி உன்னாலதான் அண்ட சராச்சரங்களும் இயங்கிறது அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிய எங்களுக்கு எல்லாம் தெரியறது அவளை ரட்சிக்கிறா போல மற்றவாளை ரட்சிக்கிறா போல நம்மளை ரட்சிக்கூடாதா என்னையும் அப்படி ரட்சித்தால் என்ன குறை வந்துட போகிறது அப்படின்ற அர்த்தத்தில் அடுத்த பதம் த்ரைலோக்கிய ரக்ஷாமணிஹி அப்படின்னு சொன்னார் ஜெகத் ரக்ஷணத்துக்கு ஒரு மணி இருக்குது அப்படின்னால் ஒரு ரத்தனம் இருக்குன்னா அது அதை எல்லாரும் உபயோகப்படுத்திப்பா ஒருவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறார் இந்த மணியை நீங்கள் கையில் வச்சுக்குங்கோ இது எப்பவும் உங்களை ரட்சிக்கும் அப்படின்னால் அதை உடனே கையில் எடுத்து மோதிரமாக பண்ணி போட்டுக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது ஆபரணமாக போட்டுக்கிறதோ முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கிறதோ அப்படி ஆளும்படியாக ரொம்ப சுலபமாக இருக்கும் அதே மாதிரி தான் எம்பெருமான் கண்ணனையும் நம்ம இஷ்டத்துக்கு அவனை எடுத்து வச்சுக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறா இல்லையா ராமாயணத்தில் வர்றது ரக்ஷிதா ஜீவலோகசிய தர்மசிய பரிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மசிய ஸ்வஜனசிய ரக்ஷிதா அப்படின்றா இல்லையா அப்படி எல்லாரையும் காப்பவன் எம்பெருமான் அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை எப்படி ஒரு மணியை கழுத்தில் கட்டின்றால் பிசாச்சாதி பாதா நிவர்த்தகமாக ஆகுமோ அதே மாதிரி எம்பெருமான் கண்ணனையும் நாம் ரத்தனமாக நம்மிடத்திலே வைத்து கொண்டால் நமக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது அப்படின்னு சர்வலோகத்துக்கும் எந்த விதமான தீங்கும் வராது அப்படின்றது ஆழ்வார் இந்த இடத்துல த்ரைலோக்கிய ரக்ஷாமணியின் சாதிக்கிறார் கோபி லோச்சன சாத்தகாம் புதமணிஹி கோபிகளுக்கு சாதக பட்சிகளை போல இருக்கக்கூடிய கோபிகள் ரொம்ப சர்வதா எங்களை ரட்சிக்கணும்னு கூட இல்லை எப்போ உனக்கு தோன்றதோ அப்போ ரட்சிக்கலாம் சாதக பட்சி மேகங்களையே பார்த்துன்னு இருக்கும் எப்பயாவது மழை வரும் அந்த மழை நீரை குடிக்கலாம்னு சாதக பட்சி பார்த்துன்னு இருக்கும் அதை மாதிரி நான் உன்னையே பார்த்துன்னு இருக்கேன் உன்னை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியல நான் உன்னை தான் பார்த்துன்னு இருக்கேன் உன்னை பார்த்துன்னு இருக்கிறப்போ நீ என்னை ரட்சிக்கிற நீ என்னை ரட்சிக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது எப்பயாவது வருதுன்னே வச்சுக்கலாம் அது மாதிரி வந்தால் கூட போகிறோம் எப்படின்னா கோபிகளுடைய கண்களில் மேகம் தெரிஞ்சது அவள் மேகத்தை பிரார்த்திக்கிறா மழையாக வருஷிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேகத்தையாக பிரார்த்திச்சா மேகத்தை பிரார்த்திக்கலை கண்ணனை பிரார்த்திக்கிறா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல்னு பிராட்டி சொல்லிருக்கா இல்லையா கண்ணனை பிரார்த்திக்கிறா கண்ணனை பிரார்த்திக்கும் பொழுது அம்புத சிரேஷ்டமாக இருக்கார் மேகம் வருஷிக்கிறது கோபிகளுக்கு மட்டும் வருஷிக்கலை சர்வத்திர வருஷிக்கிறது அதுதான் இந்த திருஷ்டாந்தத்தோட காற்றார் கோபி லோச்சன சாத்தகாம் புத மணிஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு சாத்தகஸ்திரீ சதுரப்பய கணான் யாச்சதே ஜலதரம் பிபாசையா சோபி பூரயது விஸ்வம் பசா ஹந்த ஹந்த மகதாம் உதாரதா அழகான ஸ்லோகம் நீரை பருகுவதற்காக ஒரு விருப்பத்தினால சாதக பறவை மேகத்திடத்தில் மூன்று அல்லது நான்கு நீர் துளிகளை பிரார்த்திக்கிறது தான் யாச்சிக்கிறது ஏன்னா யாச்சத்தேன் இருக்குல்ல யாச்சிக்கிறது ஆனால் மேகம் என்ன பண்ணுறது உலகத்து நீரை எல்லாத்தையும் நிரப்புறது சாதக பட்சிக்கு மாத்திரமா மூணு நாலு துளி போடுறது இல்லையே உலகத்தை எல்லாத்தையும் ரட்சிக்கிறது விஸ்வ ஹந்த ஹந்த மகா மகா மகதாம் உதாரத்தான் உயர்ந்தோர்களுடைய உதாரத்தன்மை எவ்வளவு பெருசு சாதக ஸ்திரிசதுர பயக்கணான் யாச்சதே ஜலதரம் பிபாசையா சோபி பூரயதி விஸ்வம்பசா ஹந்த ஹந்த மகதாம் உதாரதா அப்படின்னு அந்த மாதிரி சாதக பட்சி மூணு நாலு துளியை வர்ஷிச்சால் மேகம் இப்படி பூர்த்தியாக வர்ஷிக்கிறதோ ஜலக உலகத்துக்கு எல்லாத்துக்கும் வர்ஷிக்கிறதோ அதை மாதிரி நீ எங்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டாமா கண்களால் காணவாருங்கொள்
கண்களால் காண வருங்கொள் என்று ஆசையால் மனங்கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்து செல். பண்கொண்ட புல்லின் சிறகொலி பாவித்து தின்கொள்ள ஓர்க்கும் கிடந்து என் செவிகளே நராழ்வ. என் காதுகள் என் கண்கள் உன்னை சேவிக்கிறா போல, நாங்களும் உன்னை சேவிக்கிறா போல, நீ எப்போ வருவே? நீ வர வேண்டாமா? இது மகாபலியினிடத்தை வாமனாவதாரம் எடுத்தியே, அத மாதிரி எங்களிடத்துல எடுக்க வேண்டாமா? எப்படி வரணும்? ஜலருஹானனம் சாருதர்சையே அப்படின்னா பாகவதத்தில். தாமரை போன்ற எம்பெருமானுடைய திருமுகத்தை ஸ்திரீகளான எங்களுக்கு காட்டுங்கோள் அப்படின்னு பிரார்த்திக்கிறா பாகவதத்தில் கண்ணன் இடத்துல ஸ்திரீகள் கோபியர்கள். திவௌகசாம் சாதரானாம் ஔத்சுக்கிய அபகிருதாத்மனாம் ததோ துந்துபயோ நேதுகு நிபேத்து புஷ்பவிருஷ்டையான்னா அதே பாகவதத்திலேயே. கண்ணன் ராசக்கிரீடையை தொடங்குறானா, தொடங்கின உடனே அவனை பார்க்க அந்த ராசக்கிரீடையை பார்க்கறதுக்கு ஏற்பட்ட ஆவல்னால மெய்மறந்தவர்கள் மனைவிகளோட கூடின தேவர்கள் கூட ஏகப்பட்ட விமானங்களை எடுத்துன்னு வந்து ஆகாசத்தில் நின்றுட்டாளாம். துந்துபி வாத்தியங்களோட நிற்கிறாளாம். தத்தோ துந்துபையோ நேதுகு நிபேத்துகு புஷ்பவிருஷ்டையான் புஷ்பவிருஷ்டி பண்ணுறாளாம். ஜெகுர் கந்த கந்தர்வ பதயஹா கந்தர்வர்களாம் வந்து நிற்கிறான். அப்படி தாசாம் ஆவிரபூ சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜகான்னா பாகவதத்திலே. பீதாம் பரதர ஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதான். அப்படிப்பட்ட எம்பெருமான் கண்ணன், அந்த எம்பெருமான் கண்ணன் நம்ம எல்லாம் ரட்சிக்க வரணும்னு பிரார்த்திக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட கண்ணன் அப்படின்போது பிராட்டியோட சேர்த்து சொல்றார், சௌந்தர்ய முத்ராமணி ஏ காந்தி மணிஹி ருக்மணி கணகுச துவந்தைக பூஷாமணிஹின்னு. அத்தியந்த சௌந்தர்யத்தோடு இருக்கக்கூடிய மணி அவன் கண்ணன். ருக்மணி பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடியவன். யாதவாபீதத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அவாப்த சோபாம் அதிகாம் முகுந்தஹா அப்படின்னார். சாதாரணமாக கண்ணனுக்கு பிரகாசம் இருக்குதான், யாரும் இல்லைன்னு சொல்ல சோபம் இருக்குதான். ஆனால் ருக்மணி பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்ட உடனே தான் அவனுக்கு அந்த சோபையானது அதிகமாச்சு அப்படின்னு சொன்னார். அப்படி எக்காந்திமணி ருக்மணி கணகுச தொந்தைக பூஷாமணிகி, எப்பொழுது ருக்மணியினுடைய வக்ஷஸ்தலத்தில் அவன் சயனித்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல்னு சொன்னா இல்லையா நாச்சியார், அப்படி சயனித்து கொண்டு இருக்கிறான். எண்ணற்ற ஆபரணங்களை வக்ஷஸ்தலத்தில் ருக்மிணி தரித்து கொண்டிருந்தாலும் கூட இவன்தான் அந்த வக்ஷஸ்தலத்திற்கு ஏற்றா போலே ஒரு மிகச்சிறந்த ஆபரணமாக இருக்கான், ஆபரணமாக இருக்கான்னு சொன்னான். ஏன்னா அசைவ பார்யா பவித்தும் ருக்மிணி அர்ஹதி நாபரா அசௌ அப்பி அனவத்யாத்மா வைஷம்யா சமுச்சித பதிகின்னார் பாகவதத்தில். இது ஏற்கனவே ராமாயணத்தில் சொன்ன ஸ்லோகத்துக்கு ஏத்தா போல சொன்ன ஸ்லோகம் இது. அதாவது கிருஷ்ண பகவானுக்கு ருக்மணியே பத்னியாக ஆவதற்கு தகுந்தவள், மற்றொருவர் தகுந்தவள் அல்ல. குற்றமற்ற, ஏன்னா அனவத்யாத்மான் இருக்கு இல்லையா, குற்றமற்ற இவர்தான் ருக்மணிக்கு தகுந்த கணவர். வைஷம்யாக தகுந்த கணவர் யாரு அப்படின்னால் பீஷ்மகசிய அபத்தியம் ஸ்ரீஹி ருக்மணியாவோ. அதனால் இது ஏற்கனவே ராமாயணத்தில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகியம் தஸ்யேயம் அசிதேக்ஷனா அப்படின்னா. அப்படி ராமாயணத்தில் சொன்னால் போல ருக்மணி பிராட்டிக்கும் கிருஷ்ணனுக்கும் அவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்குது. இவா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் இந்த பாதத்தினால் சொல்லப்படுறது, இந்த பதத்தினால் சொல்லப்படுறது. கோபால சூடாமணிகி கடைசியாக எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னா. அப்படிப்பட்ட இடையர் கூட்டத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கிறா போலே கோபியர்களோட கோபியர்களாக இருந்து கொண்டு எம்பெருமான் திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு ஊவத்தினர் திருவாய்மொழியில் ஆழ்வார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எம்பெருமான் கண்ணன் கோபிகளுக்கு கொடுத்தான். அப்படிப்பட்ட கண்ணன் நகா நமக்கு, அதாவது திருமந்திர உபதேசத்தாலே
வைஷ்ணவீ கிருத்தர்களுக்கு அப்படின்னு இந்த இடத்துல சின்னாம சுவாமி சொல்றார். திருமந்திர உபதேசம் மூலமாக அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் முதலான உபதேசங்களை பெற்றுக்கொண்டு அது அனுஷ்டானத்திலையும் கொண்டு வரவர்கள் யாரோ, அனுஷ்டானத்தை விடாமல் இருக்கக்கூடியவர்கள் எவரோ அவர்களுக்கு ஸ்ரேயா திசத்து ஸ்ரேயஸை கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால் சொல்கிறார். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளை பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.